அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு வேலை கிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேவா? மத்திய அரசு வேலையை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், எவ்வளோ வயது இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க, உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் லிமிட்டை பார்க்க போகிறோம். அதாவது குறைஞ்சபட்ச வயது ரொம்ப எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 18, அதிகபட்ச வயது ரொம்ப எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 35 சொல்லியிருப்பாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 35. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எவ்வளோ வயது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 40. ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 38. இதே வந்து டிசேபிள் பர்சன், அதாவது ஹேண்டிகேப் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 வருடத்துலேருந்து 15 வருடம் தருவேன் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன போஸ்ட், நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், கேட்ரிங் சூப்பர்வைசர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இது ஓகேவா? இது எவ்வளோ சம்பளம் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 45,000 அதாவது 1,40,000, அதாவது நீங்கள் பேசிக்காக ஜாயின் பண்ணும்போது 45,000, அதாவது 44,900 மணி தருவேன் சொல்லியிருப்பாங்க. போக வந்து 1,42,000 மணி தருவேன் சொல்லிடுவாங்க, ஓகேவா? ஓகே, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதாவது எழுத்து தேர்வு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஓகே. இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் செலக்ட் ஆகிடலாம். ஓகே, இது நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டிப்ளமோ இருக்கு இல்லையா, டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நீங்கள் அது வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லைன்னா கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி முடிச்சுட்டு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வந்து அப்படின்னா இதில் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதெல்லாம் நான் படிக்கல அப்படின்னா நீங்கள் பிஜி டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அதாவது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பிஜி டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். நிஸ்பத்தில் வந்து அப்படி இல்லைன்னா வந்து டிப்ளமோ இன் கேட்டரிங் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதாவது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இது எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 12 வேகன்சி கேட்டிருக்காங்க, ஓகேவா? அது எங்கே இருக்க, எந்த இடத்துலருந்து கேட்டிருக்காங்க, அதாவது எங்கேருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இஸ்ரோ இருக்கு இல்லையா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது உந்து விசை அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொபல்ஷன் அப்படின்னா, ரிசர்ச் பண்ணுற இடமோ இல்லை உற்பத்தி பண்ணுற இடமோ அங்கே இருக்குது, அங்கேருந்து தான் வந்து பேக்கேஜ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இது வந்து நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது, முடிஞ்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணி எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து 290 ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை பெண்களாக இருந்தீங்கன்னா இல்லைனா வந்து எஸ்சி எஸ்டி இல்லைனா எக்ஸர்வீஸ்மேன் இல்லைனா வந்து டிசேபிள், அதாவது பர்சன்ஸ் வித் டிசேபிள் டிசபிலிட்டிஸ் அவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? அந்த வெப்சைட் நான் கீழே தரேன், ஓகே, அதாவது www.iprc.government.in அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் நீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதோட அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் கீழே தரேன். அதே மாதிரி எப்போ கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடைசி டேட் அக்டோபர் 14 தான் கடைசி டேட், அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து ஃபோன் நம்பர் மெசேஜ் ஏதோ ஆல் டிக்கெட்லாம் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ல வந்து வரும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க் நான் உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வீடியோ இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வேலையை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் படிச்சிருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து ஒரு இந்த மாதிரி ஜாப்லாம் அட்டன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் கிடைக்கும், ஓகே. அவங்க இருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.